எல்லாம் இல்லை. எங்கள் ஊர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அல்வாடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுடைய அல்லாசியோடு நவாம்சம் பற்றிய சில உண்மைகள் என்ற தலைப்பின் கீழே நவாம்சம் பற்றிய சில அரிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாங்கிற ஆர்வத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு சோதிர சோபா ரவிச்சந்திரன் ஆகிய நான் வந்துள்ளேன். இந்த நவாம்சம் பற்றி ஏற்கனவே முகநூல்களில் பதிவுகளாக எழுதியிருக்கேன். அதில் படித்து புரிந்து கொள்ள இயலாதவர்கள் இந்த வீடியோ பதிவையும் பார்த்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையுங்கிற வகையில் சற்று விளக்கமாக இந்த வீடியோ பதிவு விளக்கலாங்கிற அமைப்பில் வந்துள்ளேன். அதாவது ஒரு சாதகரை வந்து பலன் கண்டறியிறப்ப ராசி, அம்சம், பாதசாரம் இது ரெண்டும் இந்த மூன்று இது முக்கியமான ஒன்று. ஏனைய அமைப்புகள் இருந்தாலும் போரா வர்க்கம் தான் அதில் நிறைய திரைக்காணம் சத்தாம்சம் திரியாம்சம் இப்படி நிறையா போயிட்டே இருக்குது. எவ்வளோ அது கட்டணம் இருந்தாலும் முக்கியமாக ராசி, அம்சம், பாதசாரம். அதில் பாதசாரத்தை வச்சே பாதசாரம் தான் மெயின். அதில் பாதசாரத்தை வச்சே நம்ம ராசியில் கிரகங்கள் எங்கே இருக்கிறது, அம்சத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு நட்சத்திரம், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர நாதன் இருக்கார், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ சூரியனுக்கு நட்சத்திரன் அப்படிங்கிறப்ப கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாய்க்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். புதனுக்கு வந்து ஆயிலியம், கேட்ட தேவதி. கேதுக்கு வந்து அஸ்வதி, மகம், மூலம். சுக்கரனுக்கு பரணி, பூரம், பூராடம். அதே மாதிரி கேதுக்கு அஸ்வதி, மகம், மூலம். இப்படி இந்த ஒம்பது கோள்களுக்கும் அந்த ஒவ்வொரு கோளுக்கும் மூணு நட்சத்திரம் வீதம், 9, 23, 27 நட்சத்திரங்கள் அதில் அடங்குகிறது. அது ஒரு பக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ராசி அப்படிங்கிறப்ப 30 டிகிரி, அதில் வந்து 2½ நட்சத்திரம், 9 பாதம் அடங்கும். மொத்தத்தில் 27 × 4 அப்படிங்கிற 27 × 4 அப்படிங்கிறப்ப 108 பாதம். அது மாதிரி 108 பாதங்கள் மொத்த பாதம், 27 நட்சத்திரம். ஒரு ராசிக்கு 2½ நட்சத்திரம், 9 பாதம் வீதம் இருக்கும். இப்போ ஏற்கனவே இதெல்லாம் சொன்னது தான். அஸ்வதி, பரணி, கார்த்திகை முத பாதம் வந்தால் மேச ராசி. கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி, அஸ்தம், சாரி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் வந்து மேச ராசி. கார்த்திகை 3/4 ரோகிணி, மிருகசீரிடம் 1/2 ரிஷப ராசி. மிருகசீரிடம் பின்னரே திருவாதிரை, புலர்பூசம் 3/4 மிதுன ராசி. புலர்பூசம் கால், பூசம் ஆயிலியம் முழுவதும் அப்படின்னா கடகராசி. மகம் பூரம், சித்திரை 1/1, உத்திரம் 1/1 சிம்மராசி. உத்திரம் 3/4 அஸ்தம், சித்திரை 1/2 அப்படிங்கிறப்ப கன்னிராசி. சித்திரை பின்னரே சுவாதி, விசாகம் 3/4 துளாராசி. விசாகங்கால், அரிசம், கேட்ட விருச்சக ராசி. மகம், அது மூலம், பூரா, மூலம், பூராடம், உத்திராடம் 1/1 தடுசு ராசி. உத்திராடம் 3/4 திருவோணம், அவிட்டம் 1/2 மகர ராசி. அவிட்டம் பின்னரே சதயம், பூரட்டாதி 3/4 கும்பராசி. அதே மாதிரி புரட்டாதி கால், உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிறப்ப மீனராசி. இப்படி மொத்தத்தில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ சில நட்சத்திரத்துக்கு மட்டும் 2, அதாவது கார்த்திகை 1ஆம் பாதம் வந்தால் மேசராசி, 2, 3, 4 ரிஷபராசியும், மிருகசீரிடம் 2 பாதம்னா ரிஷபராசி, 3, 4 மிதுனராசி, புரட்டாதி 3 பாதம்னா மிதுனராசி, கடைசி 4வது பாதம்னா கடகராசி. அது மாதிரி இந்த பக்கம் வந்து மக உத்திரம் 1வது பாதம்னா சிம்மராசி, உத்திரத்தில் வந்து 2, 3, 4 கன்னிராசி வந்துடும். சித்திரையில் 2 பாதம்னா கன்னிராசி, 3வது 4வது பாதம் வந்தால் துளாராசி. அதேமாதிரி விசாகத்தில் 3 பாதம் வந்தது துளாராசியும், 4வது பாதம் விருச்சக ராசி. உத்திராடத்தில் 1வது பாதம் வந்தால் தனுசு ராசி, 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் வந்தால் மகர ராசி. அவிட்டத்தில் 2 பாதம் மகர ராசி, பின் 2 பாதம் வந்து கும்பராசி. புரட்டாதியில் 3 பாதம் வந்து மகர ராசி, கடைசி 4வது பாதம் வந்து மீனராசி. இப்படி ஒரு சில இந்த நட்சத்திரங்களுக்கு மட்டும் 2 ராசிகள் வரும், அது பாதத்தை வச்சு முடிவு பண்ணணும். அதை பொதுவாக நட்சத்திரத்தின் பாதத்தின் அடிப்படையில், அந்த பாதத்தின் அடிப்படையில் ராசியிலையும் அம்சத்திலையும் அந்த கிரகம் எங்கேயே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத முடிவு செய்யலாம். அந்த நட்சத்திரம் அந்த அதுக்கு அடுத்தபடியாக அந்த நட்சத்திரத்தின் வச்சு அந்த பாதசாரத்தையும் வச்சுக்கிட்டு ராசியிலே அம்சத்திலையும் ஒரே இடத்துல இருக்கா, வர்க்கோத்தவம் பெற்றிருக்கா, இது போன்ற விஷயங்களையும் அது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்து இந்த சாரநாத சாரத்தை வச்சு தான் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படிங்கிறப்ப அந்த நட்சத்திர நாதன் அந்த சாதக கட்டத்தில் எங்கே இருக்காரு, அவருக்கும் லக்னாதிபதிக்கு
இந்த கிரகத்துக்கு என்ன தொடர்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பலன் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த பாதசாரத்தை வச்சுக்கிட்டே ஏதாவது எத்தனை டிகிரியில ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு தெரியல. அப்போ ஒரு நட்சத்திர பாதம் வந்து 3 டிகிரி 20 கலை 3 பாகை 20 கலை அப்படிங்கிறான். அப்போ ஒரு நட்சத்திரம் ஃபுல்லா 13 பாகை 20 கலை இது மாதிரி அந்த ஒரு பாதத்துக்கு இத்தனை இருக்கிறப்ப இத்தனை பாதம் தள்ளி இருக்கிறப்ப இத்தனை டிகிரி விலகி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அம்சத்தில் கிரகம் இருக்கிறத வச்சு இத்தனை பாகக்குள்ள இருக்கு, 2 கிரகங்கள் எந்த பாகக்குள்ள நெருக்கமா இருக்குங்கிறத நீங்க வந்து பாகக்கலையை பார்க்காம பாதசாரத்தை வச்சும் நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம். அந்த பாதசாரத்தை வச்சும் ராசியில வந்து எங்கே ஒரு இருக்கு, அம்சத்தில் எங்கே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ராசிங்கிறது வந்து ஒரு உண்மை தோற்றம், ஒரிஜினல் ஒரு கிரகங்களுடைய உண்மையான தோற்றம். அந்த நவாம்சங்கிறது அதனுடைய செராக்ஸ் காப்பின்னு சொல்லலாம். நிழற்கழகம் பெருமை ராசிக்கு வந்து சற்பலம்லாம் உண்டு. அதாவது எப்படின்னா ஸ்தானபலம், திருப்பலம், திருப்பலங்கிற பார்வை பலம், திருப்பலம், அப்புறம் அயன பலம், சாஸ்திராபலம் அப்படி சொல்லுவோம். அப்புறம் நான் எண்கள் உண்டு ராசியில, 1வது இடத்துல இருந்தா 2வது இடத்துல இருந்தா கேந்திர கோணம் இப்படியெல்லாம் சொல்லி இங்கே பார்ப்போம். பார்வை பலன் இது மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அம்சத்துக்கு வந்து பார்வை பலன் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக உச்சம் ஆட்சி இது மாதிரி ஸ்தானபலம் கிடையாது. அதுக்கு வந்து அதில் வந்து என்னென்னா இந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிற சேர்க்கையையும், அது வந்து அந்த கிரகம் வந்து அந்த ராசி அது வந்து அம்சத்தில் சுப வர்க்கம் ஏறியிருக்கா, சுப அதாவது அந்த கிரகத்துக்குரிய சுப வீடுகளில் சுப வர்க்கத்தில் ஏறியிருக்கா, அசுப வீடு ஏறியிருக்கா அப்படிங்கிறத வச்சு அந்த கிரகத்தினுடைய வலிமையை முடிவு செய்யலாம். ஒரு கிரக ராசிலேயே அம்சத்திலேயே ஒரே வீட்டில் இருந்தால் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறதும் அங்கே முடிவு செய்யப்படுகிறது. வர்க்கோத்தமம் கிரக சேர்க்கை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குது. இது முக்கியம். இப்போ இதில் ஒரு எப்படி பாதசாரத்தை வச்சுக்கிட்டே ராசியிலையும் அம்சத்திலையும் போடுறது அப்படிங்கிறப்ப நம்ம தெரியும். இப்போ ராசியில் அப்படிங்கிறப்ப அசுவதி பதரணி கார்த்திகை முதப்பாதமாக இருந்தால் மேசராசியில் ஒரு கிரகம் இருக்குது இப்படி நம்ம முன்னாள் சொல்லிட்டோம். நவாம்சத்துக்கு வரும்போது எப்படின்னா முதல் பிரிவு, ரெண்டாம் பிரிவு, மூன்றாம் பிரிவு, 3 பிரிவு வச்சுக்கணும். முதல் பிரிவு மேசத்திலேருந்து கடகம், 2வது பிரிவு சிம்மத்திலேருந்து விருச்சகம், 3வது பிரிவு தடுசிலேருந்து மீனம். இது மாதிரி 3 பிரிவாக பிரிச்சுக்கிறோம். முத பிரிவுக்கு வந்து 4 பாதம் மேச முத பாதமாக இருந்தால் மேச வீட்டில் இருக்கும், 2வது முத பாதத்தில் அந்த மேச வீட்டில், 2வது பாதம் தான் ரிசர்வ் வீடு, 3வது பாதம் தான் மிதின வீடு, 4வது பாதமாக இருந்தால் கடக வீடு இப்படி வரும். இது மாதிரி அப்போ முத பிரிவுக்கு குருவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் அதாவது மேசத்திலேருந்து அம்சத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரங்கள் அதனுடைய பாதசார அடிப்படையில் முத பாதமாக இருந்தால் மேச வீட்டில் இருக்கும், 2வது பாதமாக இருந்தால் ரிசர்வ் வீட்டில் இருக்கும், 3வது பாதமாக இருந்தால் மிதின வீட்டில் இருக்கும், 4வது பாதமாக இருந்தால் கடக வீட்டில் இருக்கும். இந்த குருவோட நட்சத்திரம், அதுபோல் சந்திரோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சந்திரனுக்கு ரோகிணி அசுதான் திருவோணம். அதுக்கடுத்து கேதுக்கு அசுவதி மகம் மூலம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இப்போ குருவோட நட்சத்திரம்னு வச்சுங்க, குருவோடுக்கு என்னது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. புனர்பூசம் 1ஆம் இருந்தாலும் சரி, விசாகம் 1ஆம் இருந்தாலும் சரி, புரட்டாதி 1ஆம் இருந்தாலும் முதல் பாதமாக இருந்தால் அம்சத்தில் மேச வீட்டு போகணும். புரட்டாதி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிக்கி அப்படின்னா மேச வீடு. அது மாதிரி புனர்பூசம் விசாகத்தில் முதல் பாதத்தில் இருந்தாலும் மத வீடு. அது மாதிரி இது மாதிரி தான் குருவோட நட்சத்திரங்கள்னு சொல்கிறப்ப புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் முதல் பாதம் தான் மேச வீடு. புனர்பூசம் 1, விசாகம் 1, அதுக்கு அடுத்தபடியாக புரட்டாதி 1, இப்படி வந்தால் மேச வீட்டில் போடணும். 2வது பாதமாக இருந்தால் ரிசர்வ் வீட்டுக்கு போடணும். இப்போ புனர்பூசம், விசாகம், புரட்டாதி வந்து 3வது பாதமாக இருந்துச்சுனாக்கா மிதன வீட்டுக்கு போவோம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி 4வது பாதத்தில் இருந்தால் கடக வீட்டுக்கு போவோம். அவ்வளோதான், கிரகம் கடகத்தில் இருக்கும். ஒரு கிரகத்தை வச்சு அது மாதிரி சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிறோம். ரோகிணிக்கு அஸ்தத்துக்கு அந்த திருவோணத்துக்கு முத பாதமாக இருந்தால் ரோகிணி 1 இருந்தாலும் சரி, அஸ்தம் 1 இருந்தாலும் சரி, திருவோணம் 1 இருந்தாலும் மேச வீட்டுக்கு போயிடணும். அதுமாதிரி ரோகிணி 2, திருவோணம் 2, அஸ்தம் 2 இருந்தால் ரிசர்வ் வீட்டுக்கு போகும். ரோகிணி 2, 3, திருவோணம் 3, அஸ்தம் 3வது பாதம் இருந்தால் மிதின வீட்டுக்கு போகும். ரோகிணி 4வது பாதம், அஸ்தம் 4வது பாதம், திருவோணம் 4வது பாதம் இருந்தால் கடக வீட்டுக்கு போகும். அது மாதிரி கேதுக்கு அசுவதி மகம் மூலம். அசுவதி 1, மகம் 1, மூலம் 1 மேச வீடு. அசுவதி 2, மகம் 2, மூலம் 2 ரிசர்வ் வீடு. அது மாதிரி அசுவதி 3, மகம் 3, மூலம் 3னா மிதின வீடு. அசுவதி 4வது பாதம், மகம் 4வது பாதம், மூலம் 4வது பாதம் இருந்தால் கடக வீடு. இவ்வளவு தான், இப்படி தான் நம்ம முடிவு போயிடணும். அந்த நட்சத்திர பாதத்தை வச்சுக்கிட்டு அந்த கிரகங்களை தூக்கி கொண்டு அம்சத்தில் போல் விட்டலாம். அது மாதிரி தான் லக்கணமும். அது மாதிரி லக்கணம் என்ன சாரம் பெற்றிருக்கிறதோ, இப்போ லக்கணத்துக்கும் பார்க்கும்போது இந்த 3 சாரத்தில் எது போயிடுது. இப்போ சொல்லுவோம் ஃபஸ்ட்டு, இது முதல் பிரிவு சொல்லிட்டேன். இப்போ சொல்கிற பிரிவு தான் முதல் பிரிவில் குருவோட நட்சத்திரம், சந்திரோட நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக கேதுவோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் குருன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி,
சந்திரனா ரோஹிணி அஸ்தம் திருவோணம், கேதுனா மூலம் அசுவதி மகம் மூலம். இந்த மூணு நட்சத்திரம் அந்த பாதசார அடிப்படையை பொறுத்த வரைக்கும் மூணுல வேஷத்துலேருந்து கடக வீடு வரைக்கும் வரும். இந்த மூணு நட்சத்திரம் மேஷத்துக்கும் கடகத்துக்கு தான். அதுக்கடுத்து சிம்மத்திலேருந்து விருச்சகம் அப்படிங்கிறப்ப மூணு நட்சத்திரம், மூணு கிரகங்களுடைய நட்சத்திரம், அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். சுக்கரனுக்கு அப்படிங்கிற பரணி பூரம் புராடம், செவ்வாய்க்கு மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், அதுக்கு அடுத்தபடியாக சனிக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி, அவ்வளவுதான். இப்ப உதாரணமாக பூசம் ஒன்றுன்னா மேச இது சிம்ம வீடு, ரெண்டுனா கன்னி வீடு, மூணுனா துலா வீடு, நாலுனா விருச்ச வீடு. அது மாதிரி அனுசம் ஒன்றுனாலும் அதே மாதிரி தான் சொல்லி வர வேண்டிய அனுசம் ஒன்றா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி ஒன்றா இருந்தாலும் சிம்ம வீடு, ரெண்டாவதுனா கன்னி வீடு, மூணுனா துலா வீடு, நாலுனா விருச்ச வீடு, இது மாதிரி வரும். சனிக்கு செவ்வாய்க்கு மிருகசீரன் சித்திரை ஆகிட்டோம், மிருகசீரன் சித்திரை ஆகிட்டோம், மூணு முதல் பாதமாக தான் சிம்மம், ரெண்டாம் பாதம் கன்னி, மூணாம் பாதம் துலாம், மிருகசீரன் நாலாம் பாதமாக தான் எங்கே போடணும், விருச்ச வீட்டில் போடணும். அதே மாதிரி சித்திரை நாலாம் பாதமாக தான் விருச்ச வீடு, மிருகசீரன் சித்திரை அவிட்ட நாலாம் பாதம் தான் விருச்ச வீடு, இது மாதிரி. அதுக்கடுத்து சுக்கரன் வீடு, சுக்கரனுக்கு வந்து பரணி பூரம் புராணம். இந்த பரணி பூரம் புராணம் எங்கே வருது, பரணி ஒன்று புராணம் ஒன்று, அது மாதிரி பரணி பூரம் ஒன்று பூராடம் ஒன்று, இது மாதிரி இந்த மூணு நட்சத்திரம் முத பாதமாக தான் சிம்ம வீடு தான். பரணி ஒன்றாம் பாதம் சிம்ம வீட்டில் அம்சத்தில் போடுறோம் கிரகத்தை. இப்போ பரணி ஒன்றில் சூரியனிக்கு அப்படின்னா சிம்மத்தில் போடணும், பரணி ரெண்டில் சூரியனிக்குன்னா கன்னி வீட்டில் போடணும், பரணி ரெண்டில் பரணி மூணில் சூரியனிக்குன்னா துலா வீட்டுக்கு போகும், பரணி நாலில் சூரியனிக்குன்னா பிரிச்சை வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதான். இது மாதிரி தான் கிரகங்கள் இருக்குது. அது மாதிரி பரணி பூரம், அது மாதிரி பூரம் ஒன்றுனா பூரம் ஒன்றில் சந்திரனிக்கு அப்படின்னா என்ன சிம்ம ராசி, பூரம் ரெண்டுன்னா கன்னி ராசி, பூரம் மூணுனா துலா ராசி, பூரம் நாலில் இருக்கா விருச்சிக ராசி அம்சத்தில். இது வந்து சொல்கிறது அம்சத்தில், ஓகேங்களா, அம்சத்தில் விருச்ச வீட்டுக்கு வந்துடும் இப்படி. அது மாதிரி அப்போ இந்த சுக்கரனுக்குரிய பரணி புராணம், பரணி பூரம் புராணம், அது மாதிரி செவ்வாய்க்குரிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், அதுக்கு அடுத்தபடியாக சனிக்குரிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இந்த இது வந்து வந்தாலே எங்கே போகணும், சிம் கிரகங்கள் அம்சத்தில் எங்கே இருக்கும்னா இந்த இதில் வந்து கிரகங்கள்னா எந்த கிரகம்னாலும் சரி, சூரியனாலும் சரி சந்திரனாலும் சரி செவ்வாய்னாலும் அந்த கிரகங்கள் வந்து இந்த வீட்டிலேருந்து வரும், அதாவது எப்படின்னா சிம்ம வீட்டிலேருந்து விரிச்ச வீடு வரைக்கும் வரும், அந்த பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்று வரணும். அடுத்து தனுசுட்டு மீனம் அப்படின்னு போகும்போது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப புதன் சூரியன் ராகு இதோட நட்சத்திரம். புதனுக்கு என்ன நட்சத்திரம், ஆகியம் கேட்ட ரவிதி. அதுக்கடுத்து சூரியனுக்கு கார்த்திய உத்திரம் உத்திராடம், ராகுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம். இந்த மூணு ஒம்பது நட்சத்திரங்களும் எங்கள் நட்சத்திரத்தில் கிரகங்கள் என்ன, முத பாதத்தில் என்ன தனுசு வீடு, ரெண்டாம் பாதத்தில் இருந்தா மகர வீடு, மூணாம் பாதத்தில் என்ன கும்ப வீடு, நாலாம் பாதத்தில் இருந்தால் மீன வீடு, இப்படி தான் வரும். உதாரணமாக இப்போ திருவாதிரை நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் கிடைக்கினா மீன வீட்டுக்கு போயிடும் கிரகம், திருவாதிரை நாளில் ரேவதி நிக்கி, அது சரி திருவாதிரை நாளில் புதன் நிக்கி அப்படின்னா நாலாவது இங்கே போயிடும், மீன வீட்டில் போய் நீசமாகி நிற்கும், மூணுனா கும்ப வீட்டில் நிற்கும், ரெண்டுனா மகர வீட்டில் இருக்கும், ஒன்றுனா தனுசு வீட்டில் இருக்கும், அப்படி தான் இது மாதிரி தான். அப்போ சூரியனுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம், கார்த்திகை முத பாதத்தில் நிற்கிது ஒரு கிரகம்னா தனுசு வீடு, ரெண்டாம் பாதம்னா மகர வீடு, மூணாம் பாதம்னா கும்ப வீடு, நாலாம் பாதம்னா மீன வீடு, இப்படி பார்த்துக்கணும். கார்த்திகை உத்திரம் உத்திராடம் முத பாதத்துக்கு தனுசு, ரெண்டாம் பாதம் மகரம், மூணாம் பாதம் கும்பம், நாலாவது பாதம் மீன மீனம். அதுமாரி திருவாதிரை சுவாதி சதய ராகுட நட்சத்திரம் முத பாதம் வந்தால் அதே மாதிரி தான் தனுசு வீடு, ரெண்டாவது மகர வீடு, மூணாவது கும்ப வீடு, நாலாவது மீன வீடு, அப்படி இருந்துடும். அதே மாதிரி புதன் புதன் நட்சத்திரம் ஆயிலியம் கேட்ட ரேவதி, ஆயிலிய ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறாங்க, உதாரணமாக செவ்வாய் ஆயிலிய ஒன்று நிற்கி அப்படின்னா தனுசு வீடு, ரெண்டில் என்ன மகர வீடு, ஆயிலிய மூணுலன்னா கும்ப வீடு, நாலில் இருந்தால் மீன வீடு, இது மாதிரி நம்ம இதில் போட்டுக்கிறோம். இப்போ இதில் ஒரு சில நட்சத்திரத்துக்கு பாதத்தில் மட்டும் நின்னா ராசிலையும் அம்சத்துலேயும் அதே வீட்டில் வரும், ராசிலையும் அதே கிரகம் அம்சத்துலையும் அதே வீட்டில் வரும், அப்படி வந்தால் அதுக்கு பேர் வர்க்கோத்தவம், அது வந்து அந்த கிரகம் நல்லா வலிமை பெற்றிருக்கிறாங்க, உச்சபலத்துக்கு நிகராக நல்லா வலிமை பெற்ற கிரகமாக கருதப்படும். எந்த 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 நட்சத்திரத்தில் நின்னா அது வந்து வர்க்கோத்தவம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக அஸ்வதி ஒன்றுல அப்படிங்கிறப்ப ராசிலேயும் அம்சத்துலேயும் ஒரு கிரகம் மேச வீட்டிலே இருக்கும், உதாரணமாக சூரியன் வந்து அஸ்வதி ஒன்றுலன்னா மேச வீட்டில் இருக்கும், ராசிலையும் மேச வீட்டிலாம் சூரியனிக்கும், அம்சத்துலேயும் மேச வீட்டிலாம் சூரியனிக்கும், அப்போ வந்து உச்சம் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற டபுள் அங்கே வந்து நல்ல உச்ச பலனாகும் வர்க்கோத்தம பலனே இங்கே போயிடும் சூரியன். அது மாதிரி அஸ்வதி ஒன்றுலன்னா ராசிலே அம்சத்துலேயும் ஒரே வீட்டில் இருக்கும், அதே மாதிரி ரோஹிணி ரெண்டில் நிற்கிதுன்னு வச்சுங்க, ராசியில் பார்த்தாலும் ரோஹிணி வந்து ரிசர்வ் வீடாக இருக்கும்,
அம்சத்துல பார்த்தாலும் ரெண்டாவது வீடு ரோகிணிக்கு சந்திரனோட வீடா. அப்ப வந்து எங்கே மேசத்துலேருந்து எங்கே வரைக்கும் பார்க்கணும், கடக வீட்டுல வந்து ரெண்டாவது வீட்டுக்கு வரும் ரோகிணி ரெண்டாம் பாதம். அதே மாதிரி புனர்பூசத்துல குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப புனர்பூசம் மூணாம் பாதத்துல இருந்தா மிதன வீட்டுல நிற்கும், ராசிலையும் மிதன வீட்டுல இருக்கும், அம்சத்துலையும் அது மிதன வீட்டுக்கு வந்துடும். புனர்பூசம் நாலாம் பாதத்துல இருக்கிறாங்க நின்னா ராசிலையும் அது என்ன ஆகும், கடக வீட்டுக்கு வரும், அம்சத்திலையும் கடக வீட்டுக்கு வரும். இப்போ புனர்பூசம் நாளில் இப்போ குரு நிற்கும்னு வச்சுங்க, ராசியிலையும் கடகத்தில் குரு உச்சமாக இருக்கும், அம்சத்திலையும் கடக வீட்டில் குரு உச்சமாகி வர்க்கோத்தவம் படம் இப்படி அதிக வலிமை அங்கே பெற்றோம் இது மாதிரி. அப்புறம் அதே மாதிரி இது வந்து மேசத்துலேருந்து முதல் பிரிவுக்கு, முதல் பிரிவில் குருவோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக கேதுவோட நட்சத்திரம் சொன்னேன். இதில் அசுபதி கேதுவோட நட்சத்திரமான அசுபதி ஒன்றில் என்ன வர்க்கோத்தமோ, சந்திரோட நட்சத்திரமா ரோகிணி ரெண்டில் என்ன வர்க்கோத்தமோ, குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம் மூணு நாளில் என்ன வர்க்கோத்தமோ. அதுக்கடுத்து ரெண்டாவது பிரிவுக்கு சுக்கரன் சனி செவ்வாய் அப்படின்னு சொன்னோம். அதில் அப்படிங்கிறப்ப பூரம் முத பாதத்தில் என்ன ராசிலேயும் அம்சத்துலேயும் ஒரே வீட்டுக்கு வரும். அதுக்கடுத்து சித்திரை ரெண்டாம் பாதத்தில் என்ன ராசிலேயும் அம்சத்துலேயும் ஒரே வீட்டுக்கு வரும். சித்திரை மூணாம் பாதத்தில் என்ன ராசிலேயும் அம்சத்துலேயும் துலா வீட்டுக்கே வரும். ராசிலேயும் சித்திரை பின்னரே அப்படிங்கிறப்ப துலா வீடு, அம்சத்திலேயும் சித்திரைக்கு வந்து எப்படின்னா கடகத்தை சிம்மத்திலேருந்து விரிச்ச வீட்டுக்கு போகணும். மூணாவது பாதம் சிம்மம் ஒன்று கன்னி ரெண்டு, மூணாவது துலாத்துக்கு வந்துடும். அது மாதிரி சித்திரை ரெண்டு இல்லைனாலும் அது மாதிரி சித்திரை ரெண்டுங்கிறப்ப இப்போ உதாரணம் மகம்பூரம் உத்தரம் ஒன்று சிம்ம ராசி, உத்தரம் முக்கால் அஸ்தம் சித்திரை அரை, முதல் ரெண்டு பாதம் கன்னி ராசிலையும் கன்னியில் இருக்கும், அம்சத்துலேயும் கன்னியில் இருக்கும் ரெண்டாவது தான். அப்போ அதே மாதிரி அனுச நாலாம் பாதம், அனுச நாலாம் பாதத்தில் கிரகங்கள் என்ன ராசிலேயும் அம்சத்துலேயும் விருச்ச வீட்டிலேயே நிற்கும் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் பூரம் ஒன்றுனா சிம்மத்தில் ராசிலேயும் அம்சத்துலேயும் ஒரே வீட்டில் இருக்கும், சித்திரை ரெண்டுங்கிறப்ப கன்னியில் ரெண்டு வீட்லேயும் ஒரே வீட்டில் இருக்கும், சித்திரை மூணுலன்னா ராசிலே அம்சத்துலேயும் துலா வீட்டில் நிற்கும், அனுச நாள்னா ராசிலே அம்சத்துலேயும் விரிச்ச வீட்டில் கிரகம் நிற்கும். அந்த கிரகம் எந்த கிரகம் நிற்கிதோ அது வர்க்கோத்தமாகவும் ஆகும். அதுமாதிரி மூணாவது பிரிவுக்கு அப்படிங்கிறப்ப புதன் சூரியன் ராகு சொன்னோம். அப்போ அதில் எது அப்படிங்கிறப்ப உத்தராட முத பாதத்தில் என்னென்னா தனுசு வீட்டில் நிற்கும், ராசிலையும் தனுசு வீட்டில் இருக்கும், அம்சத்துலேயும் தனுசு வீட்டில் நிற்கும், கிரகம் வர்க்கோத்தமம் பெறும். உத்தராட ரெண்டாம் பாதம்னா ராசிலையும் உதாரணம் உத்தராட ரெண்டாம் பாதத்தில் குரு நிற்கிறப்ப மகர வீட்டில் நீசம் அது என்ன செய்யுது மறைமுகம் வலுப்பெறும் பாருங்க. உத்தர ரெண்டாம் பாதத்தில் இப்போ ராசிலையும் மகர வீட்டில் நின்று குரு அம்சத்துலேயும் மகர வீட்டில் நின்று அது வர்க்கோத்தவம் பெற்று நீச பாங்கம் அங்கே அடைஞ்சிரும் அவ்வளோதான் அது மாதிரி. அப்புறம் திருவாதிரை மூணாம் பாதத்தில் சாரி திருவாதிரை சதயம் மூணாம் பாதம் சாரி சதயம் மூணாம் பாதத்தில் நிற்கும் போது ராசிலையும் அம்சத்துலேயும் கும்ப வீட்டிலே ஒரு கிரகம் நிற்கி வர்க்கோத்தம் ஆகும். அது மாதிரி ரேவதி நாலாம் பாதத்தில் இருந்தால் ராசிலையும் அம்சத்துலேயும் ஒரே வீட்டில் மீன வீட்டில் நிற்கி வர்க்கோத்தவம் பெறும். ஓகேங்களேன் புரியுதா? இதான் நவம்சத்தை பற்றி கிரகங்கள் எப்படி அடைக்கிறது ராசி அது பாதசாரத்தை வச்சு கொண்டு அந்த கிரகம் வந்து அம்சத்தில் எங்கே இருக்குது, அது அது வந்து சுப வீடு ஏறி இருக்கா அசுப வீடு ஏறி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். சுப வீடு ஏறி சுப கிரகங்களில் சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். இப்போ செயற்கையும் அந்த வீடு எந்த வீட்டில் ஏறி இருக்குங்கிறத பொறுத்து அசுப வீடு அதுக்கடுத்து அசுபம் இருக்கும் அதான் சுப சுபம் இருக்கும் சுபம் இருக்க ஏறி இருக்கா அசுபம் இருக்க ஏறி இருக்கா அப்படி அசுப வீடா சுப வீடா அந்த கிரகத்தை பொறுத்து அது முடிவு செய்யணும். செஞ்சு தான் நம்ம அது நம்புகிறோம். அப்போ அம்சத்தின் மறுபிரதி செராக்ஸு அதுக்கு வந்து பார்வை இல்லை அதை நம்பராக சொல்லக்கூடாது, எங்கேனாலும் கிரகங்கள் இருக்கலாம், அது வந்து உச்சம் ஆட்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது, இது இந்த கிரகம் பார்க்குது அம்சத்துலேயும் சொல்லக்கூடாது நம்பரும் கிடையாது. அது சுபத்திரத்தன்மை இருக்கா அசுபத்தன்மையாக இருக்கா ராசி அம்சத்துலேயும் ஒரே வீட்டிலேருந்து அது வர்க்கோத்தவம் பெற்றிருக்கா அந்த கிரகத்தோடு சேர்ந்துள்ள கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு அங்கே முடிவு செய்யப்படுகிறது. நவம்சத்தை பற்றி இப்போ விவாகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ராசியை அப்படியே ஒன்பதாக பிரிக்கிறது அவ்வளோதான், ஒன்பதாக பிரிக்கிறது தான் வந்து அது முப்பது டிகிரி அப்படியே ஒன்பதாக பிரிக்கிறோம். பிரிக்கிறப்போ ஒரு இதுக்கு வந்து மூணு டிகிரி மூணு பாகை இருபது கலை வரும் அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சுற்றி இது வரும். நண்பர்களே இது விரிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அஸ்ட்ரோ ரவிச்சந்திரன் செவ்வைங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் வந்து மேலும் போன் வழியாக சாதக பலன் பெற விரும்புவீங்க அல்லது திருமண பொருத்தம் சாதகம் எழுதி கொரியரில் அனுப்பணுமா இது போன்ற சேவைகளை நீங்கள் பெறணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை நீங்கள் மெசேஜ் செய்ய அதில் வந்து வங்கி விவரம் அல்லது கூகுள் பே விவரம் அதாவது கூகுள் பேனா 7402570899 அதாவது ஓம் சக்தி அஸ்ட்ரோ ஆன்லைன் கன்சல்டிங் சென்டர் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் இருக்கும், அது வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தி அல்லது போன் வழியாக பேங்க் வழியாகவோ பணத்தை செலுத்தி நீங்கள் வந்து சாதக பலனை பெறலாம். நன்றி, வணக்கம்.